வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபாலா. இன்னைக்கு மனோபாலா கிச்சன்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா பன்னீர் பட்டர் மசாலா. அதாவது நீங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு தனி மவுஸ் இருக்குங்க. எல்லாம் சப்பாத்தி, நான், பரோட்டா எதை ஆர்டர் பண்ணி இதை ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுங்கிறது உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். இப்போ எது இது பண்ணலான்னு பார்க்கலாமா? முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், ஒரு வெங்காயங்க, ஒரு நாலு தக்காளி, இஞ்சி, முந்திரி பருப்பு, கொஞ்சம் சால்ட்டு. இதை வந்து நீங்கள் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு வதக்கிட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதுக்கடுத்தது தேவையான பொருள் அதே மாதிரி இன்னொரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட் வச்சுருக்கேன், பட்டர் மெயினான இது, பன்னீர் க்யூப்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த க்யூப்ஸ் ரெடிமேடாக இருக்குது, நீங்கள் அதையே வாங்கி வச்சுக்கலாம். வீட்டில் பண்ணுறதா இருந்தால் கூட ரொம்ப ஈஸி. ஒன்று ஒரு லிட்டர் பாலில் நல்லா கொதித்து வரும்போது ஒரு எலுமிச்சம்பழத்தை அப்படி லேசாக போயிங்கன்னா திரி வந்துடும். திரியை ஒரு துணியில் போட்டு இந்த பாலை வடிகட்டினோன்னா மேலே ஒரு தயிர் கண்டென்ட் ஆஃப் இது இருக்கும். அதை கொஞ்ச நேரம் வச்சுருந்துட்டு ஒரு தட்டில் கொட்டி நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு இசைஞ்சு எல்லாத்தையும் இதுவாகிச்சு. அதை இன்னொரு பிளேட்டில், ஒரு ஸ்கொயர் பிளேட்டில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு, ஆற விடுறத விட ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்து இந்த மாதிரி க்யூப் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். அது வீட்டில் செய்கிறது, அதனால் அதுவும் நல்லாயிருக்கும். இது ரெடிமேடும் நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் கொஞ்சம் சால்ட்டட் இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். அண்டு இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பட்டர் போட்டுருங்க. பட்டர் நல்லா உருகட்டும். பட்டர் நல்லா உருகிடுச்சுங்க. இது ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம். இஞ்சி, சில பேர் இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு மிளகாய் சேர்ப்பாங்க. பச்சை மிளகாய் தேவையில்லை, அது வந்து அந்த காரம் தேவையில்லை, ஒரிஜினல் காரமே வர்றதுனால அது தேவையில்லைன்னு தோணுது. ஓகேங்களா? இப்போ இந்த வெங்காயம் நல்லா வந்துச்சு. இப்போ தக்காளியை போட்டுருவோம். தக்காளி போட்ட பிறகு இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டேன்னா எல்லாம் இணைஞ்சு வந்துடும். இது கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாங்க. கொஞ்சம் ஒரு 4 to 5 minutes அது வேகணும். பார்க்கலாம். இதோட இந்த முந்திரி பருப்பும் சேர்த்துருங்க. இப்போது கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு திருப்பி லேசாக காட்டு. அவ்வளோதாங்க, நல்லா வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது ஆறணும். ஆறின பிறகு அரைச்சிடணும். இப்போ எல்லாத்தையும் போட்டேன். இது மூடி அரைக்க வேண்டியதான். இதை பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இப்போது நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு கடாய் வைங்க. கடாயில் பட்டர் வந்து கொஞ்சம் போட்டுக்கணும். பட்டர் நல்லா உருகட்டும்.
இதில் பிரியாணி இலை ரெண்டு ஓகேங்களா, பட்டை ஒரு சின்ன துண்டு, லவங்கம் நாலு, ஏலக்காய் ஒரு மூணு. இதுக்கு மற்ற இதெல்லாம் கூட இருக்குது. இது வந்து மொகு அதுவும் இருக்குது, அதுவும் போடலாம். வாசனை எல்லாமே மசாலா வாசனை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏற்கனவே ஒரு பெரிய பெரிய துண்டு இஞ்சி அதில் போட்டிருக்கு. இப்போ வெங்காயம், இந்த டோட்டல் டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, அந்த தக்காளி நாளாக இருக்கிறதுனால புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் இதில் கொண்டு போகும் தண்ணி ஊற்றி இதே கலக்கி ஊற்றிருங்க, அது போதும்னு நினைக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட கொஷின் பார்த்துக்குங்க, இப்போ இப்படி தான் இருக்கணும், இன்னும் கூட கெட்டியாகிடும் அதெல்லாம் போடும்போது. இது கொஞ்சம் நேரம் வேகணுங்க, ஏன்னா எல்லாமே வதக்கி அதைக்கினாலும் சில பொருட்கள் பச்சையாக இருக்கிறதுல கொஞ்சம் இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், தனியாத்தூள், இது சாதா மிளகா அப்படிங்க, பார்த்துக்கோங்க காரம் ரொம்ப இருக்க போது. இது காஷ்மீரி சில்லி, கலருக்காக கரம் மசாலா. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொதிச்சு உருண்டு திரண்டு வரும் மூடியெல்லாம். அப்பா செம்ம மணம், கொஞ்சம் திக்காகணும் பாருங்கள். இந்த மாதிரி எல்லாம் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணும், பட்டர்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பன்னீர் க்யூப்ஸை போடலாம். இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கணும். இப்போ என்ன பொசிஷன் பார்க்கலாம் பாருங்க. இப்போ இந்த க்ரீமை போட்டு கலக்கிடலாம். அந்த கலர் வந்துச்சு பாருங்க. இது என்னென்னா இது கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்க, அதாவது வெந்தயில காய வச்சது கடையில் விற்கிறாங்க, வாங்கிக்கோங்க. இது இப்படி கையில் போட்டு இது எதுக்குன்னா ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் அப்ஹேண்ட் ஆகும், அவ்வளோதான். இது இப்படி நல்லா கசக்கிக்குங்க, பொடி பொடியாக ஆக்கிடுங்க. இது போட்டுருங்க. இது இந்த கொத்தமல்லி கித்தமல்லி அந்த ஐட்டம்லாம் இதில் போடக்கூடாதுங்க, நல்லாவே இருக்காது. இது முடிஞ்சா இப்போது இந்த
ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடைசியாக இருக்கிற இந்த பட்டரை சேர்த்துருங்க. அது உருகி கொஞ்சம் நேரம் அப்படியே வரும். அவ்வளோதாங்க, சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்க? இது சப்பாத்திக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஆண்டு வந்து ரோட்டி, நான், ருமாலி ரோட்டி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரி பண்ணி காட்டியிருக்கேன். மீண்டும் அருமையான ஒரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.